epaper.maalaimurasu.co என்ற இணைய முகவரியில் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மாலைமுரசு மின்னதலை இலவசமாக மொபைல் போனில் படிக்கலாம். கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் உடல் அடக்கத்திற்கு எதிர்ப்பு எழுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மேலும் களத்தில் நின்று போராடுபவர்களுக்கு அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல் தருவதற்காக செய்தியாளர் நந்தினி நம்முடன் இணைந்துள்ளார். நந்தினி, உங்களோட கூடுதல் தகவல் பதிவு செய்யலாம். வணக்கம் கிருத்திகா. தமிழக முதலமைச்சர் ஒரு விரிவான அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருமே இறைவனுக்கு நிகராக கருதுவதாக தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தங்கள் இன்னுயிரை துறப்பவர்களுக்கு தகுந்த மரியாதை அளிக்கக்கூடிய விதத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கு பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் தற்போது ஒரு அறிக்கையானை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக மனித குலத்திற்கு சவாலாக இருந்து வரக்கூடிய இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோயினை கட்டுப்படுத்தும் பணியில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், காவல் மற்றும் வருவாய்த்துறையினர், தூய்மை பணியாளர்கள் மற்றும் உள்ளாட்சி அமைப்பினை சார்ந்தவர்கள் தங்கள் குடும்பத்தை மறந்து தன்னலம் பாராமல் பணியாற்றி வருவதாகவும் ஒவ்வொரு உயிரும் தமிழக அரசிற்கு முக்கியம் என்று கருதி இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவும் களத்தில் முன்னின்று பணியாற்றும் களப் பணியாளர்களுக்கு பல்வேறு சலுகைகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களது பணியினை நாடே போற்றி நன்றி பாராட்டிக் கொண்டிருப்பதாகவும் உயிர்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அனைவருமே இறைவனுக்கு நிகராக கருதுவதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி இறக்க நேரிட்டவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துதான் அடக்கம் அல்லது தகனம் செய்ய தமிழ்நாடு அரசு உத்தரவிடப்பட்டிருப்பது என்றும் மருத்துவ பணியில் ஈடுபட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகி தங்கள் இன்னுயிரை ஈர்த்தவர்களுக்கின் உடல்களை அடக்கம் அல்லது தகனம் செய்வது தொடர்பாக நடைபெற்ற ஓரிரு சம்பவங்கள் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிப்பதாகவும் அவர்களை வாழ்ந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று தங்கள் இன்னுயிரை துறப்பவர்களுக்கு தகுந்த மரியாதை அளிக்கும் விதத்தில் பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுக்கும் எனவும் மருத்துவர்கள் மற்றும் பிற களப்பணியாளர்கள் அச்சப்பட தேவையில்லை எனவும் தமிழக அரசு முழுமையாக அவர்களின் பக்கம் நிற்கும் எனவும் தமிழக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக முக்கியமாக இந்த கொரோனா நோய் தொற்றுக்கு ஆளாகி இறக்க நேரிட்டவர்களின் உடல்களை உரிய பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடித்துதான் அடக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்றும் மருத்துவ பணியில் ஈடுபட்டு நோய் தொற்றுக்கு ஆளாகி தங்கள் இன்னொரு ஈத்தரின் உடலை அடக்கம் அல்லது தகனம் செய்வது தொடர்பாக பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அந்த சம்பவங்கள் மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது அனைத்தும் மிகுந்த வருத்தத்தையும் வேதனை அளிப்பதாகவும் அவர் குறிப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். கிருத்திகா, எங்கள் விரிவான தகவலுக்கு நன்றி. நந்தினி.